தமிழகத்தில் நாளை பதவியேற்கவுள்ள திமுக அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள அமைச்சர்கள் பெயர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து ஆளுநர் மாளிகை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள மு க ஸ்டாலின் உள்துறை இந்திய ஆட்சிப்பணி சிறப்பு திட்ட செயலாக்கம் மாற்றுத்திறனாளிகள் துறை ஆகிய இலாக்காக்களை கவனிப்பா என்று அறிவிக்கப்பட்டுள்ளது துரைமுருகனுக்கு சிறுபாசனம் மாநில சட்டமன்றம் தேர்தல் கடவுச்சீட்டு கனிமங்கள் சுரங்கங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கே என் நேருவுக்கு நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற குடிநீர் வழங்கல் துறையும் ஐ பெரியசாமிக்கு கூட்டுறவு புள்ளியியல் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் நலன் ஆகிய துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன உயர்கல்வித்துறை அமைச்சராக க பொன்முடி நியமிக்கப்பட்டுள்ளார் மின்னணுவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஏவா வேலுவிற்கு பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையும் ம் கே வேளாண்மை வேளாண் பொறியியல் தோட்டக்கலை உள்ளிட்ட துறைகளும் ராமச்சந்திரனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும் தங்கம் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சட்டம் நீதிமன்றம் துறையும் எஸ் முத்துசாமிக்கு வீட்டு வசதி நகரமைப்பு திட்டமிடல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட துறைகளும் கே ஆர் பெரிய கருப்பனுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது மோ அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு குடிசை தொழில் உட்பட சிறு தொழில் குடிசை மாற்று வாரியம் ஆகிய துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன மு பே சுவாமிநாதனுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் கீதா ஜீவனுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை என்ற புதிய துறையும் சத்துணவு திட்டத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனுக்கு மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையும் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு போக்குவரத்து துறையும் க ராமச்சந்திரனுக்கு வனத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது உணவுத்துறை அமைச்சராக சக்கரபாணியும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக வி செந்தில் பாலாஜியும் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சராக ஆர் காந்தியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார் வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக பி மூர்த்தியும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக எஸ் எஸ் சிவசங்கரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பி கே சேகர்பாபுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிதித்துறை அமைச்சராக பழனிவேல் தியாகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மனிதவள மேம்பாடு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது பால்வடைத்துறை அமைச்சராக சாமு நாசர் நியமிக்கப்பட்டுள்ளார் செஞ்சி கே எஸ் மஸ்தானுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் பொய்யாமொழியும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக சிவ வி மெய்யநாதனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக சி வி கணேசன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் சுற்றுலாத்துறை அமைச்சராக மா மதிவேந்தன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக கயல்விழி செல்வராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ள முப்பத்து நான்கு பேரில் பதினைந்து ஆவர் போக்குவரத்து நியமிக்கப்பட்டுள்ள எஸ் முத்துசாமி மறைந்த முதலமைச்சர்கள் எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றவர் ஆவார் அதேபோல் வி செந்தில் பாலாஜி ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலின் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது